ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஆட்டு தலை கறி குழம்ப ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த பக்குவத்தில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நல்லாயிருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன், வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு ஆடு வாங்கி அதை இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இது செய்கிறதுக்காக நம்ம குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும், ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம். பட்டை கிராம்பு இலக்காய் அது கூடவே கல்பாசி ஒரு துண்டளவு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்ந்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆட்டுத்தலையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணி மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அதில் தண்ணீர் விட்டு வரும். அந்த தண்ணீர் நல்லா வத்தி வரணும். இந்த மாதிரி தண்ணீர் நல்லா வத்தி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது உப்பு வந்து கறிகளுக்கு நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாடை எதுவுமே வராது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கும். அப்படியே பிறண்டு ஒரு பொரியல் மாதிரி ஒரு வாசம் வரும் இந்த மாதிரி. இப்போ இப்படி டைமில் நம்ம வந்து இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். அது கூடவே மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இதையும் வந்து மசாலா எல்லாம் சேர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை வந்து இந்த டைமில் வந்து ஒரு ஹையில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு இஞ்சி அதிகமாக சேர்க்க மாட்டேன், பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அது கூடவே ஒரு 10 பற்கள் பூண்டை நல்லா நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தலைக்கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், இந்தளவு தண்ணி நமக்கு சரியாக இருக்கும். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. தலைக்கறி அப்படின்றதுனால கொஞ்சம் 5 விசில் விட்டால் தான் சரியாக இருக்கும். இப்போது தேங்காய் வந்து பாதியிலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு, அதே நேரத்தில் நல்ல வாசமாக இருக்குது. இதையும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு மட்டன் வந்து வெந்துருச்சா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருந்தேன், எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடாமல் இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்க விடுங்க. நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடணும். எப்போவுமே கறி குழம்பு, மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, உடனே வச்சு நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.